தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் முன்பு அண்ணாவின் 114வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்ட சைக்கிள் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான மின் இதழை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் கலந்து கொண்டனர். இதில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு மற்றும் 10 வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்றனர். அப்போது தனது அனுபவங்கள் மற்றும் சவால்களை தமிழகத்தைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரான மனோகர் பகிர்ந்து கொண்டார். அருணாச்சல பிரதேசத்தில் மாயமான இரு மலையேறும் வீரர்களை தேடும் பணியில் இந்திய ராணுவமும் மாநில காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மிக உயரமான 6900 அடி உயரத்தில் உள்ள கயார் சாட்டம் என்ற சிகரத்தை தொட 6 பேர் கொண்ட குழு கடந்த மாதம் ஏற தொடங்கியது. இதில் இந்தியாவை சேர்ந்த டாபியம் ரா மற்றும் நிக்கு டெவ் ஆகிய இருவரும் கடந்த 17 தேதி முதல் காணவில்லை. இவர்களை தேடும் பணியில் இந்திய ராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டு வருகிறது. கடினமான சவாலான நிலையில் இவர்களை இந்திய ராணுவமும் மாநில காவல்துறையினரும் தொடர்ந்து தேடி வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகர் அருகேயுள்ள நவ்காம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலைத் தொடர்ந்து அந்த பகுதியை காவல்துறையினர் மற்றும் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையினர் சுற்றி வளைத்தனர். இருதரப்புக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.